greetings, welcome to my time and thoughts. Video kulai ungalai anbudan varuverkiradu ungal Raghavi. Iniki namba video la enna paakaporam appdin paathina upma da paakaporam. Upma appdinone munja sulukadinga. Rava upma da yaarukume pidikada item. Ana semiya upma senjom appdina vegama odidum. So rava semiya idiyum taandi oru superana tasteana healthyana upma one irukku. Yes, aval upma adhu da namba channel la iniki paakaporam. Aval upma eppadi easy a seiyiradhu appdindradha டக்குன்னு பார்க்கலாம். ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறது கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகிடும். வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இன்கிரீடியன்ஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும், செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக ப்ராசஸ்க்கு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவல் உப்மா செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கடாயில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு ஒரு 4 கல் உப்பு போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்புமா செய்யலாம். நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் போட மாட்டாங்க, நார்மல் வாட்டரில் போட்டு கூட எடுத்து அப்படியும் நீங்கள் உப்புமா செய்யலாம். எனக்கு வந்து டக்குன்னு குக் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வெந்நீரில் போட்டு எடுக்கிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட ஒரு 3-4 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி கூட நீங்கள் உப்புமா செய்யலாம். அவல் இதுதான் வந்து உப்மா அவுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். பாயசம் அவுல் வேறு, உப்மா அவுல் வேறு. தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நான் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து நார்மலாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். விட்டுட்டு அவலை வந்து ஆட் பண்ணிடலாம். அவல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு. வந்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து திருப்பி நார்மல் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஒரு 2 தடவை அலசிடலாம். ஏன்னா அப்போ நிறைய அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. பேக்கெட்டில் வாங்கினீங்க, ரொம்ப ரேட் அதிகமானது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக்கு இருக்காது, குவாலிட்டியாக இருக்கும். இல்லை லூஸில் வாங்குறீங்க, இல்லை நார்மல் பேக்கெட்டில் விற்கிறது வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அழுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வந்து அலசிடுங்க. அலசிட்டீங்க அப்படின்னா க்ளீன் ஆகிடும். இது வந்து ஆக்சுவலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து அவல் அதெல்லாம் வாங்கினோம், நிறைய ரெசிபீஸ் பண்ணேன். அப்போ வாங்கும்போது உப்மா அவல் வந்து அப்போ கிடச்சிது. நடுவில் ரொம்ப நாள் செய்யாமே விட்டாச்சு கிடைக்கல அப்படின்னு. அன்னைக்கு கிடைக்கவே அன்னைக்கு வாங்குது, சரி ஓகே உடனே உப்மா பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக பண்ணியாச்சு. அவல் வெந்துருச்சு, அதை எடுத்து நான் வந்து ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக பெருங்காயத்தூள், அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா உப்மா ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாயில் கடிபடும் போது இந்த பருப்பெல்லாம் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்து என்ன சேர்க்கணுமோ அதை சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த பருப்போட டேஸ்ட்டே உப்புமாவில் தெரியாமல் போயிடும். இந்த உப்புமாக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த உப்புமா செய்கிறா இருந்தாலுமே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு போட்டோன்னே அடுத்தடுத்து மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுருவாங்க. ஆனால் அந்த பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி அந்த பருப்போட வாசனை வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த ஐட்டம்லாம் சேர்த்திங்க அப்படின்னா உப்புமா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகி நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்போட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சா, இப்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிளகாய் காரத்துக்கு. நான் இன்றைக்கி மிளகாவை வந்து பச்சை மிளகா மட்டுமே எடுக்காமல் பாதி பச்சை மிளகாவாகவும் பாதி வந்து காஞ்ச மிளகாவாகவும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து வெங்காயம் வந்து நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டிங்க அப்படின்னா உப்புமா வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் வெங்காயம் வந்து கொஞ்சம் எப்பயும் சேர்க்குறத விட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த உப்புமானில் எந்த உப்புமாவும் இருந்தாலுமே வெங்காயம் வந்து கொஞ்சம் ஒரு எப்பயும் எடுக்கிறத விட ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா வச்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் போட்டதுக்கப்புறமா சும்மா கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து அவல் வேக வைக்கும் போது கல் உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம், அது வந்து ஞாபகம் வச்சுருந்து அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக லைட்டாக ஆட் பண்ணிக்கணும். மறந்து போய் ஃபுல் உப்பு திருப்பி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அவல் உப்புமா அவ்வளோதான்.
வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்ததாக வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இது மூணுமே நல்லா பொடி பொடி பொடியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால் அந்த காஞ்ச பச்சை பட்டாணி தான். அதை காலையிலே ஊற வச்சு வச்சுருக்கணும், நான் வந்து மறந்து போயிட்டேன். அதனால் இன்றைக்கி வந்து பச்சை பட்டாணி ஆட் பண்ணலை, வெறும் காயை மட்டும் ஆட் பண்ணி உப்புமா செய்ய போகிறோம். எல்லாம் நல்லா வதங்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அவுல் ஆட் பண்ணணும். அதனால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியும் நீங்கள் வந்து காயை வந்து வதக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஆவிலேயே கூட காயெல்லாம் நல்லா வெந்துடும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அதிலே வெந்துடும். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அவுல் உப்மா செய்கிற பிளானே கிடையாது. ஏன்னா மதியம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா காலிஃப்ளவர் வச்சு ஒரு பிரியாணி செஞ்சுருந்தேன். எப்படியும் அந்த பிரியாணி கொஞ்சமாவது மீறும், அதனால் அதையும் இட்லி தோசை எதுனா வந்து ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நைட்டு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா பிரியாணி வந்து எதிர்பாராத விதமாக காலி ஆயிடுச்சு. அதனால் திடீர்னு அவுல் உப்மா செய்கிற பிளான் வந்துடவே நான் வந்து பச்சை பட்டாணி ஊற வைக்கல, முன்னாடியே ப்ரீ பிளான்டாக யோசிச்சுருந்தேன் அப்படின்னா ஊற வச்சுருந்துருப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். காய் வதங்கிறதுக்கு சும்மா நம்ம வந்து இப்படி தண்ணியை வந்து தெளித்து விடலாம், விட தேவையில்லை. தெளித்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 5-8 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து காயெல்லாம் வெந்து வந்துடும். காயெல்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நான் வெறும் அந்த தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டேன். அதிலே வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அவுல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா உப்பு காரம் கரெக்டாக இருக்கா, உப்புமாக்கு போதுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக அவுல எடுத்து போட்டு கிண்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரியே விட்டுட்டு ஆஃப் பண்ணிட போகிறோம். அதனால் உப்பு காரம் தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிங்க. இது வெறும் காய் மட்டும்தான் போட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நார்மலாக எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது ரெண்டு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பராக அவுல் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம். காயெல்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லாயிருக்கும். அதனால தான் நான் காய் ஆட் பண்ணியிருக்கேன். காய் இல்லாமையும் நீங்கள் வந்து அவுல் உப்புமா செய்யலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த எல்லா அவுலையுமே வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு 5-8 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே விடுவோம். கொஞ்சம் உப்பு அந்த காரம் அதெல்லாம் வந்து அவுலில் இறங்கணும் அப்படின்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அவுல் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன், பேசிக்கிட்டே எடுத்ததுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுட்ருக்கிறேன். எப்போவுமே ஒரு 3/4 அளவுக்கு தான் வந்து செய்வேன். இன்றைக்கி பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது, அப்படியே வானல் ஃபுல்லாக ரொம்ப மீந்து போனதெல்லாம் வழக்கம் போல் என் தலையில் கட்டுருவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நான் தான் சாப்பிட்டாகணும். அப்புறம் அவுல் உப்புமா செய்யும் போதெல்லாம் வந்து எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். எனக்கு வந்து ஆக்சுவலாக அப்பா கிடையாது, இறந்துட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச உப்புமானா அது இதுதான். உப்புமா அப்படின்னோடனே அவுல் வாங்கி வந்து உப்புமா செய்யட்டுமா அப்படின்னு. நம்ம அவுல் உப்புமா ரெடி ஆகிட்டுருக்கும், திறந்து பார்க்கலாம். ஓகே, சூப்பராக அவுல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவுல் உப்புமா ரெடியாகி இப்போது என் கையில் இருக்குது, நான் வந்து உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன். எந்த அளவுக்கு உப்புமா நல்லா உதிர உதிராக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நல்லா ஆவி பறக்க உதிர உதிராக உப்புமா சூப்பராக வந்திருக்கு. இதை இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் டேஸ்ட் சொல்கிறேன். எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்பீங்க, உப்புமா ஏன் வந்து மஞ்சத்தூள் நீங்கள் போடலை அப்படின்னு. நிறைய பேர் அவுல் உப்புமாலாம் மஞ்சள்தூள் போட்டு செய்வாங்க, ஆனால் எனக்கு ரெகுலராக சின்ன வயசுலேருந்தே வீட்டில் சாப்பிடும்போதெல்லாம் கூட எங்கள் அம்மா எனக்கு இப்படி பண்ணி கொடுத்து எனக்கு பழகிருச்சு. நானும் அதே மாதிரியே மஞ்சத்தூள் போடாமல் செஞ்சு எனக்கு பழகிருச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்லாம் எதுவும் டிஃபர் ஆக போகிறதில்ல, கலர் மட்டும் உங்களுக்கு மாறி காமிக்கும். இப்போ இது வந்து நம்ம நார்மல் உப்புமா மாதிரி வெள்ளையாக இருக்குது, அது வந்து மஞ்சளாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்புமா சாப்பிட்டு பார்த்துடலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிறதுனால நீங்கள் அது சாப்பிட்டு அதையும் வந்து சேர்த்தே சாப்பிட்டுடலாம். அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு வதங்கிடும். எனக்கு வீட்டில் பசங்க இருக்காங்க அப்படின்றதுனால நல்ல நீல வாக்கில் நடுவில் மட்டும் கீறி போட்டேன்.
அப்படி அதோடு சேர்த்து சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எங்கள் அப்பா அப்படி தான் போட்டு பண்ணி சாப்பிடுவார். எனக்கு இன்றைக்கி அவல் உப்புமா பண்ணதுனால எனக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அவரோட ஞாபகமாகவே இருக்கும். ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச உப்புமா இது. நான் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் வரும்போது 4:30 எனக்கு அவல் உப்புமா செஞ்சு வைப்பார் நிறைய நாள். அதனால் அவல் உப்புமா அப்படின்னோடனே எனக்கு அவர் ஞாபகம் வந்துடும். ஓகே, இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் அவல் உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நின்று வேற ரொம்ப நேரம் பேச முடியல. உங்களுக்கு நல்ல வீடியோ பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டு போட்டேன் இல்லையா, அது வந்து அப்படியே அனல் அடிக்குது. நான் ஒரு 2 நிமிஷம் நின்னம்னாலே அப்படியே பாருங்கள், நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுத்ததுக்கும் எண்டு வீடியோ கொடுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். எவ்வளோதான் தொடச்சாலும் அந்த அனல் லைட்டோட அனல் வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அப்போதைக்கு இப்போ கொஞ்சம் வந்து டல்லாக தான் இருக்கும் எல்லா வீடியோலையுமே, அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபை ஆகிடும். வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.